சீர்காழி அருகே கடும் பனிமூட்டம் காரணமாக புறவழிச்சாலையில் சென்ற பேருந்து தடுப்புக் கட்டையில் மோதி விபத்து ஏற்பட்டது. 40 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் பிரசன்னா இணைகிறார். பிரசன்னா, எப்படி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு? அதாவது லாவண்யா, சீர்காழி புறவழிச்சாலையில வந்து கடுமையான பனிமூட்டம் காரணமாக சென்னையிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்து வந்து சாலையில் உள்ள நடுவே உள்ள சென்ட்ரல் மெடினில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல உள்ள பயணிகள் வந்து நல்வாய்ப்பாக வந்து தற்போது உயிர் தப்பியிருக்காங்க. அதாவது தமிழகத்துல வந்து வடகிழக்கு பருவமழை வந்து விடைபெற்ற நிலையில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் வந்து கடந்த சில நாட்களில் இருந்து கடுமையான பனிமூட்டம் வந்து அதிகரித்து காணப்படுகிறது. இன்று காலை வந்து சீர்காழி கொள்ளிடம், வைத்தியம் கோயில், பூம்பார் உள்ளிட்ட பகுதிகள் வந்து கடுமையான பனிமூட்டம் அதிகரித்து காணப்பட்டிருந்தது. பகல் நேரத்தில் வந்து கடுமையான வெயில் அடித்தது வந்து குளிர்ந்த காற்று சூழலும் நிலவி வந்தது. இதில் நேற்று மாலை முதல் வந்து பனியின் தாக்கம் அதிகரித்து வந்து இன்று காலை சூரியன் உதித்ததுக்கு பிறகு தற்போது 10 மணி அளவை கடந்து வந்து தற்போது கடுமையான பனிமூட்டம் காணப்படுது. கடுமையான பனிமூட்டம் காரணமாக சாலையில் உள்ள பொதுமக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்படுது. எதிரே ஒரு வாகனம் கூட தெரியாத அளவு சூழல் வந்து நிலவி தற்போது காணப்படுகிறது. இந்நிலையில் வந்து சென்னையில் இருந்து புதுக்கோட்டை செல்லும் தனியார் சொகுசு பேருந்து வந்து சீர்காழி புறவழிச்சாலையில் அதிவேகமாக வந்திருக்கு. சாலையில் வந்து பணிகள் நடைபெற்று வருவதால் 4 வழிச்சாலைக்கு வந்து தற்போது புறவழிச்சாலையில் வந்து பணிகள் நடைபெற்றிருக்கு. இந்த பணிகள் நடைபெற்றுவதற்கு உண்டான அறிவிப்பு பலகைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு பலகைகள் கூட தெரியாத அளவுக்கு கடுமையான தற்போது பனிமூட்டம் காரணமாக இதனால வந்து கட்டுப்பாட்டை வந்து இழந்து பேருந்து வந்து சாலையின் குறுக்கே இருந்த சந்திரமேனியில் மோதி தேட்டில் போய் சிக்கியிருக்கு. இதனால வந்து இந்த பேருந்தில் வந்து 40 மேற்பட்ட பயணிகள் வந்து தற்போது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காங்க. இது குறித்து தகவல் இந்த சீராய்வு போலீசார் வந்து தற்போது பேருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது வந்து சுமார் 2 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு தற்போது பேருந்தும் மீட்கப்பட்டு அதில் உள்ள பயணிகளும் நல்லா வேறொரு பேருந்தில் மாற்றுத் திறந்தில் ஏற்றப்பட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.